Satgunam Saiva Kumaram Kulabhushanam Deva Senapatim Vande Sarvakaryartha Siddhaye. அன்பார்ந்த கேப்டன் தலைக்கட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்து மங்களகரமான ஹேவலம்பி நம்ம சமத்திலும் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத் ரிது ஐப்பசி 12 அக்டோபர் 29 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் நவமி திதி பிற்பகல் 2:58 வரை, பிறகு தசமி திதி. அவிட்டம் நட்சத்திரம், கண்டம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: கடகராசியில் ராகு, கன்னியா ராசியில் அங்காரகன் சுக்கரன், துளாராசியில் சூரியன் குரு, விருச்சிக ராசியில் புதன் சனீஸ்வரன், மகர ராசியில் சந்திரன் கேது. மகர ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று பிற்பகல் 3:36 கும்பராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 10-11 இடங்களில் சந்திரன் இருக்காரு. இன்றைய நாள் முழுக்கவே ராசிநாதன் அங்காரனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். சாரபலம் ராசிநாதனுடையது. சந்திரன் 10-11 இடங்களில் இருக்காரு. அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. 7 இடத்துலேருந்து குரு ராசியை பார்த்துட்டு இருக்காரு. சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கார். அதில் தன்னம்பிக்கை இருக்கும், வீர தீர செயல்களை புரியக்கூடிய அளவிற்கு சக்தி இருக்கும், ஆற்றலோடு காணப்படுவீங்க, கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றி காண்பிப்பீங்க, நினைத்து செய்து முடிக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 9-10 இடங்களில் சந்திரன் இருக்காரு. அங்காரக நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். ராசிநாதன் சுக்கரன் ராசிக்கு 5 இடத்துல இருக்கார். அங்காரகனோடு சேர்ந்து இருக்கார். நல்ல அறிவுபூர்வமாக செயல்படுறது, பெரியவர்களுடைய துணையை எடுத்துக்கொள்வது, அதனால காரியங்களை சாதித்து காட்டுறது. பிற இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு இடத்துல நல்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது வேறொரு இடத்துலேருந்து வாய்ப்பு கிடைப்பது, சொந்த ஊரில் இருக்கும்போது வெளிநாடு செல்வதற்கு உண்டான அழைப்பு வருவது, இப்படியாக நீங்கள் வாழ்க்கையிலே உயர்வதற்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். தேவையான நல்ல அறிவுரைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல அறிவுபூர்வமான செயல்பாடுகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 8-9 இடங்களில் சந்திரன் இருக்காரு. 8 இடத்துல இருக்கக்கூடிய பிற்பகல் 3:36 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திரன் 8 இடத்துல இருக்கிறது அங்காரகனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறது. கேதுவோடு சேர்றது அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு ருணஸ்தானத்திற்கு அதிபதி. அதனால் இன்றைக்கு பிற்பகல் 3:36 வரைக்கும் கவனமாக செயல்படணும். இன்றைக்கு சந்திராஷ்டமம், அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. அதனால் முடிந்த அளவிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் செல்லணும். இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரம், அங்காரங்களுடைய நட்சத்திரம், அதனால் சுப்பிரமணிய சுவாமியை வழிபடணும். இதை செய்துவிட்டு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் முழுமையான ஈடுபாட்டோடு நல்ல கவனத்தோடு இருக்கும்போது பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பிற்பகல் நேரத்தில் 9 இடத்திற்கு சந்திரன் வராரு. அப்படி வரும்போது தக்க மனிதர்களுடைய, பெரியவர்களுடைய, பெற்றோருடைய துணையை கொண்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை நடத்தும்போது பிரச்சனையற்ற சாதகமான நாளாக இது அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 7-8 இடங்களில் சந்திரன் இருக்காரு. 7 இடத்துல இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு முழுமையான யோகாதிபதியான பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதி அங்காரங்களுடைய சாரத்தை பெற்று ராசியை பார்க்கிறார். பிற்பகல் 3:36 பிறகு 8 இடத்திற்கு சந்திரன் வராரு. அப்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்படி வந்தாலும் அப்போதும் கூட சந்திரன் அங்காரகன் சாரத்தில் தான் இருப்பார். அதில் நல்ல தைரியம் இருக்கும், துணிவு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். அதை வந்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். வேகம் இருக்கணும். அந்த வேகத்தை வந்து விவேகத்தோடு சேர்த்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும். அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சரியாக செய்கிறது, நல்ல காரியங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கிறது, இதை செய்யும்போது சந்திராஷ்டம பிரச்சனையை தவிர்க்கலாம். மேலும் இந்நாளில் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. காலை நேரத்தில் வந்து நவமி தேதி இருக்குது. ராமபிரானை வழிபடலாம். வழிபட்டு நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டம பிரச்சனை இல்லாத பயனுள்ள நாளாக இது அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 6-7 இடங்களில் சந்திரன் இருக்காரு. 2 இடங்களில் சந்திரன் இருக்கும்போதே ஸ்தானபலம் சிறப்பாக இருக்கும். சுகபாகியாதிபதியான அங்காரகன் சாரம் சந்திரனுக்கு கிடைச்சிருக்கு. சாரபலமும் நன்றாக இருக்குது. ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 3 இடத்துல இருக்காரு. அவருக்கும் ஸ்தானபலம் கிடைக்குது. குருவோடு தொடர்பு பெற்று இருக்கார். அதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல காரியங்களை செய்வீங்க, உங்களுடைய தடைகள் பிரச்சனைகள் அகலும், வெளியிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும், உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களை போற்றும்படி நடந்து கொள்வீங்க, அனைவருடைய அன்பையும் என்னால் நீங்கள் பெறுவீங்க. கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 5-6 இடங்களில் சந்திரன் இருக்கார். 5 இடத்துல சந்திரன் இருக்கும்போது கேதுவுடைய சேர்க்கை ஏற்படுறது. அதில் சரியான விஷயங்களை மட்டுமே சிந்திக்கணும். எதிர்மறை எண்ணங்களை அகற்றணும். தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்கிறதை தவிர்க்கணும். சக்திக்கு மீறி ஆடம்பர பொருள் வாங்குறது, கடன் வாங்குறது, இதெல்லாம் தவிர்க்கணும். 6 இடத்திற்கு சந்திரன் வரும்போது 11 சந்திரன் 6 இருக்கிறதுனால உங்களுடைய தடைகள் விலகி, மறைமுகமான நஷ்டங்கள், எதிரிகள், இதெல்லாம் உங்களிடத்திலிருந்து இப்போது விலகி நல்ல காரியங்கள் நடக்கும். லாபம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
துளாராசி அன்பர்களே, ராசிக்கு நான்கு ஐந்தாம் இடங்களில் சந்திரன் இருக்காரு, அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார். ராசிநாதன் சுக்கரன் இப்போது ராசிக்கு 12 இடத்துல இருந்து அங்காரகனுடைய சேர்க்கையை பெற்றிருக்கார். அதெல்லாம் முடிந்த அளவிற்கு வாழ்க்கை துணையோடு இப்போது அனுசரித்து போக வேண்டியது அவசியம். அவசரப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, எதையும் அவசரப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்குறதா இருந்தால் பல முறை சிந்தித்து, அதில் வில்லங்கம் எதுவும் இல்லை, வாஸ்துப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டை வாங்கணும். சொத்துக்கள் விற்கிறதா இருந்தால் கட்டாயமாக வித்து தான் ஆகணுமா? அப்படி விற்கும்போது அதனால் நமக்கு பயன் இருக்குமா? அந்த விற்ற பொருள் வந்து பயனுள்ளதாக அமையுமா? தேவையில்லாத செலவாயிடுமா? இப்படிலாம் சிந்திக்கணும். அப்படியாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு சரியாக சிந்தித்து சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தால் பிரச்சனையற்ற நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 3-4 இடங்களில் சந்திரன் இருக்கார். 3 இடத்துல சந்திரன் இருக்கும்போது நல்ல துணிவு தன்னம்பிக்கை இருக்கும். உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்து அதெல்லாம் சரியாயிடும். பல முறை முயற்சித்து காரிய தடைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அதை இன்றைக்கு முயற்சித்து சரியாக செய்து முடிக்க முடியும். 4 இடத்திற்கு சந்திரன் வரும்போது ராசிநாதன் அங்காரகன் சாரத்தில் தான் இருக்கார், 4 இடத்துல இருக்கார். இடம் வாங்கணும்னு சொல்லி நீண்ட காலமாக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல இடமாக இன்றைக்கு அமையும். தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 2-3 இடங்களில் சந்திரன் இருக்கார். 2 இடத்துல சந்திரன் இருக்கும்போது பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, அவசரப்பட்டு யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுவதாக இருந்தாலும் கூட சரியாக முறையாக அவர் புண்படாதவாறு சுட்டி காட்டணும். 3 இடத்திற்கு சந்திரன் வரக்கூடிய பிற்பகல் நேரத்தில் காரியங்கள் அனைத்தும் கைகூடும், தொட்டது துளங்கும், தேவையான ஒத்துழைப்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மனநிலத்தோடு இருப்பீங்க, நல்ல மனோதிடம் இருக்கும், தெளிவாக இருப்பீங்க, நல்ல காரியங்களை தேர்ந்தெடுத்து செய்து பலன் பெறக்கூடிய நாளாக இது அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2 இடத்திலையும் சந்திரன் இருக்கார். ராசியில் சந்திரன் இருக்கும்போது கேதுடைய சேர்க்கை ஏற்படுறது, அங்காரங்களுடைய சாரம் கிடைக்கிறது. அதில் இன்றைய நாளில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதையும் ஆராய்ந்து அறிவுபூர்வமாக முடிவுகளை செய்யணும். யார் நல்லவரோ அவரோடு இப்போது சேர்ந்திருக்கணும். தீய விஷயங்கள், தீய மனிதர்கள் இவர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியம். 2 இடத்திற்கு சந்திரன் வரும்போது குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் இப்போது சரியாகும். தேவையான பண வரவு கிடைக்கும். பண தட்டுப்பாடு விலகக்கூடிய நாளாக இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 12 இடத்துலையும் ராசியிலையும் சந்திரன் இருக்கார். 12 சந்திரன் இருக்கும்போது 6 சந்திரன் 12 இருந்து அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்காரு. அங்காரகன் 3 அதிபதி. சிறு சிறு பிரயாணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும், அதனால் நன்மை நடக்கும். ராசிக்குள்ள சந்திரன் வரும்போது அங்காரகன் சாரமும் குருவுடைய பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்கிறது. அதனால் நல்ல விஷயங்களில் இப்போது முடிவெடுப்பீங்க. முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழப்பங்களானது, தயக்கங்களானது இன்றைக்கு விலகும். சரியான முடிவுகளை எடுத்து சரியான திட்டங்களை இன்றைக்கு நீங்கள் செய்து அதன் மூலமாக பலன் பெறக்கூடிய நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 11-12 இடங்களில் சந்திரன் இருக்கார். 11 சந்திரன் இருக்கும்போது தன பாகியாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் சாரம் கிடைக்கிறது. கேத்துவோடு சேர்ந்து இருக்கார். புதுமையான விஷயங்களை சிந்திப்பீங்க. உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய தனித்திறமைகளை உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்திக் கொள்ள நல்ல குரு கிடைப்பார். 12 இடத்திற்கு சந்திரன் வரும்போது நற்காரியங்களுக்காக செலவு செய்ய முடியும். அதனால் மனதில் திருப்தி நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல் வாஸ்து சாஸ்திரம். இதில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு உண்டு. அதாவது நம்ம வந்து ஒரு மனை வாங்குகிறோம், அந்த மனையுடைய அளவு என்னவோ சரியாக அந்த மனை அளவுக்குள்ளே தான் நம்முடைய கட்டிடங்களில் கட்டிக்கொள்ளணும். அந்த மனையை சுற்றி ஒரு சுற்றுச்சுவர் காம்பவுண்டு எழுப்பிடணும். அந்த மனை அளவை தாண்டி பொது இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள், அது வேறொருடைய இடமாக இருக்கலாம், அரசாங்க இடமாக இருக்கலாம், சாலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பொது இடத்தை எக்காரணத்தை கொண்டு நம்ம ஆக்கிரமிக்கக்கூடாது. அதாவது அந்த பொது இடத்துல நம்முடைய வீடு வந்து தொடர்பு பெறக்கூடாது. நம்முடைய வீட்டினுடைய படிக்கட்டுகளோ வாசலோ கூரையோ ஏதாவது ஒன்று வந்து அந்த பொது இடத்துல வரக்கூடாது. அதை சேர்த்து வீடு கட்டக்கூடாது. இது தவறு. இதனால் வாஸ்து தோஷம் ஏற்படும். இவர்கள் வந்து என்ன நினச்சின்னு இருப்பாங்கன்னு சொல்லும்போது, எப்போது அந்த பொது இடத்துல நம்ம வந்து கட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து அப்ஜெக்ஷன் வருதோ, யாராவது வந்து அதற்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறார்களோ, அப்போது அதை வந்து இடிச்சிடலாம், அதை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றத நினைச்சு தனியாக கட்டி வைப்பாங்க. அப்படி செய்கிறதுனால அந்த மனையும் வந்து சரியாக வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்த நல்ல மனையும் கூட வாஸ்து குறைவு உள்ளதாக அமைஞ்சிருது. கட்டப்பட்ட கட்டிடம் சரியாக கட்டியிருந்தாலும் அதுவும் குறையுள்ளதாக அமைஞ்சிருது.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யாமல் நம்முடைய இடத்துல மட்டுமே நம்ம கட்டிடங்களை கட்டிக்கலாம். வெளி இடங்களை, அதாவது பொது இடங்களை வந்து வெறும் காலி இடமாக வேணால் நம்ம புழங்கலாம், அனுபவிக்கலாம், வாகனங்களை நிறுத்தி வைக்கலாம், இப்படி செய்யலாமே தவிர எக்காரணத்தை கொண்டு அதில் வந்து நம்முடைய கட்டிடத்தை வந்து தொடர்புபடுத்தி கட்டக்கூடாது, அது தவறு. இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.